ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அண்ணா பீட்டர் பேசுறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரியுடைய தலைப்பு பேதுருவும் தேவ தூதனும். பேதுருவும் தேவ தூதனும். இன்றைக்கான வேத வசனம், உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். சங்கீதம் 91 அதிகாரம் 11 வசனம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாரோ ஒரு ரூம்குள்ள போட்டு கதவை பூட்டிட்டு போயிடுறாங்க. நீங்களும் திறந்து 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 பார்க்குறீங்க, முடியவே முடியல, டைட்டாக இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு ரூம்குள்ள அடப்பட்டு கிடக்கிற ஒரு நபரை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். இயேசப்பாவுடைய அருமையான சீஷனான பேதுருவை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். பேதுரு இயேசப்பாவுடைய அன்பை எல்லா இடத்துலையும் சந்தோஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதை அநேகர் சந்தோஷமாக கேட்டுக்கிட்டும் இருந்தாங்க. அதில் ஒரு சிலருக்கு பேதுருவை பிடிக்கவே பிடிக்கலை. ரொம்ப ரொம்ப கோவப்பட்டாங்க. செம்ம எரிச்சல் வந்துருச்சு அவங்களுக்கு. எப்படியாவது பேதுருவை ஒழிச்சே கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தாங்க. பேதுருவை எப்படியாவது சோல்ஜர்ஸ்ட சொல்லி கொடுத்து மாட்டி விட்டு ஜெயிலில் போட்டணும்னு நினைச்சாங்க. அதன்படியே சோல்ஜர்ஸ்ட சொல்லி கொடுத்து பேதுருவை ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்க. ஜெயில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஜெயில் கதவு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஜெயில் கதவு இரும்பு கம்பியினால செஞ்சு டைட்டா இருக்கும். யாராலையும் அதை உடைக்கவே முடியாது. ஜெயிலு இருட்டா இருக்கும், வெளிச்சமே இருக்காது. பேதுருவை கையில வளங்கு கால வளங்குன்னு போட்டு சங்கிலினால கட்டி இருந்தாங்க. கூட வேற ரெண்டு சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. அவங்க அவருடைய சங்கிலிய டைட்டா புடிச்சு வேற வச்சிருந்தாங்க. இரும்பு கம்பி, சோல்ஜர்ஸ், சங்கிலி இதெல்லாம் தாண்டி வெளியில வந்துட முடியுமா? தப்பிக்க முடியுமா? முடியவே முடியாதுல. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. கதவுக்கு வெளியில இன்னொரு 14 சோல்ஜர்ஸ். ஒரு மனுஷனை பாதுகாக்கிறதுக்கு எத்தனை பேருன்னு பாருங்க. அவங்க சாதாரண சோல்ஜர்ஸ் இல்ல, நல்லா பைல்வான் மாதிரி புஷ்டியா திடகாத்தமா கட்டு மஸ்தா இருந்தாங்க. அவங்கெல்லாம் பேதுருவோட பெரிய பெரிய பைல்வான்கள். அவங்களெல்லாம் தாண்டி பேதுருவால தப்பிக்க முடியுமா? முடியவே முடியாது. பேதுருடைய முகமே ரொம்ப சோர்வா இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் தாண்டி ஏசப்பா பேதுருவை எப்படி காப்பாத்தினாங்கன்னு தெரியுமா? பார்க்கலாமா? பேதுரு சிறைச்சாலையில நல்லா கொர் கொர் அப்படின்னு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாரு. பேதுருவை காப்பாத்துறதுக்காக ஏசப்பா ஒரு ஏஞ்சலை ஒரு தேவதூதனை அனுப்புனாங்க. தேவதூதன் வந்த உடனே பேதுருவுடைய கையில கால்ல இருந்த சங்கிலி விலங்கெல்லாம் டப்பு டப்புன்னு டப்பு டப்புன்னு அப்படியே அவுந்து விழுந்துருச்சு. அந்த ஏஞ்சல் வந்து பேதுருவை, சிறைச்சாலையில் உள்ள பேதுரு சீக்கிரமா நீ எழுந்துரு அப்படின்னு சொன்னாங்க. பேதுரு எழுந்துரு, பேதுரு எழுந்துரு அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே பேதுரு எந்திரிச்சாரு. தூக்கத்துல திரு 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 திருன்னு விழிச்சுக்கிட்டு இருந்தாரு. உன் ட்ரெஸ் நீ நல்லா போடு, உன் செருப்ப நீ கால்ல போடு அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஏஞ்சலுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. உடனே ஏஞ்சல் பின்னாடி அப்படியே போனாரு. வெளியில உள்ள முஷ்டியா திடகாத்தமா கட்டுமஸ்தா இருந்த பைல்வான் சோல்ஜர்ஸ் எல்லாம் அப்படியே சில மாதிரி உறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க பேதுருவையும் பார்க்கல, தேவதூதனையும் பார்க்கல. அவங்க அப்படியே நைஸா அங்கிருந்து தப்பிச்சு வெளியில வந்தாங்க. வந்து பார்த்தா ஒரு இரும்பு கதவு ஏஞ்சலை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா திறந்துச்சு. எவ்வளவு ஆச்சரியம்னு பார்த்தீங்களா? ஏஞ்சல் பேதுருவை வெளியில கொண்டு வந்து விட்டாங்க. பேதுருவுக்கு இப்போ தூக்கலாம் நல்லா களைஞ்சிருச்சு. தேவதூதன் அப்படியே போயிட்டாங்க. பேதுரு பார்த்துட்டு, ஏசப்பா என்ன ஜெயில இருந்தும் சோல்ஜர்ஸ்ட இருந்தும் காப்பாத்துனீங்க, ரொம்ப தேங்க்யூ ஏசப்பா, ஏசப்பாவுக்கே மகிமை, ஏசப்பாவுக்கே மகிமை அப்படின்னு சொன்னாரு.
சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த பேதுரு சர்ச்சு மெம்பர் மரியாளுங்கிறவங்க வீட்டுக்கு போனாரு. அங்கதான் பேதுருவுக்காக எல்லாரும் சேர்ந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பேதுரு போய் அவங்க வீட்டு கதவை டொக் 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 அப்படின்னு தட்டினாங்க. சத்தத்தை கேட்டு ரோதை அப்படின்னு ஒரு பெண் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. கதவை தட்டுறது யாரு, உங்களுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டாங்க. உடனே பேதுரு, பேதுரு தான் என் பேரு, கதவை திறந்து நீ பாரு அப்படின்னு சொன்னாரு. பேதுரு ஜெயிலிருந்து வந்துட்டாரு, பேதுரு ஜெயிலிருந்து வந்துட்டாரு அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க. உடனே எல்லாரும், பேதுரு ஜெயில இருக்கிறாரு, கம்பி எல்லாம் உடைச்சிட்டு வர முடியாது, பேதுரு கையில வேற விலங்கு போட்டிருப்பாங்க, விலங்கெல்லாம் உடைச்சிட்டு வெளியில வரவே முடியாது, அது போக பயில்வான்கள்லாம் வேற நிப்பாங்க, அவங்களெல்லாம் தாண்டி வெளியில வரவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. திரும்பவும் டொக் 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 அப்படின்னு சவுண்டு கேட்டுச்சு. திரும்பவும் கதவை தட்டுறது யாரு, உங்களுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டாங்க. உடனே பேதுரு, பேதுரு தான் என் பேரு, முதல்ல கதவை திறந்து நீ பாரு அப்படின்னு சொன்னாரு. கதவை திறந்து பேதுரு உள்ளுக்குள்ள வர்றாரு. எல்லாரும் அப்படின்னு வாயை திறந்து பாக்குறாங்க. பேதுரு அவங்கள பார்த்து உஷ் அப்படின்னு செஞ்சாரு. சத்தம் போடாதீங்க, ஏசப்பா தன்னுடைய தூதர்களை அனுப்பி என்ன சிறைச்சாலையில இருந்தும் பயில்வான் சோல்ஜர்ஸ்ட இருந்தும் காப்பாத்தினாங்க. இதை எல்லார்ட்டையும் சொல்லுங்க. என்ன காப்பாத்தின ஏசப்பா, உங்களையும் காப்பாத்துறதுக்கு ஏஞ்சல்ஸ அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சா? இந்த ஸ்டோரியிலிருந்து நாம கத்துக்கிற முக்கியமான ரெண்டு பாடத்தை நான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஏசப்பா பேதுருவுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே தன்னுடைய ஏஞ்சல்ஸை அனுப்புனாங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைனா ஏஞ்சல்ஸை அனுப்பி தேவதூதர்களை அனுப்பி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பேதுரு ஜெயிலில் இருக்கும்போது அவருக்காக எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணாங்க. அவங்க ப்ரேயரை கேட்டு ஏசப்பா பேதுருவை விடுதலை பண்ணாங்க. அதே போல நாமும் மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணால் ப்ரேயரை ஏசப்பா நிச்சயமாக கேட்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.